அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2022 ஆண்டின் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் சூரியன் சுக்கிரன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் குரு பகவான் என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பொதுவாக துலாம் ராசியில் சூரியன் நீச்சமடைவார். அதற்கு காரணம், துலாம் என்பது ஐப்பசி மாதமாகும். தமிழ் மாதங்களில் இந்த மாதத்தில் தான் அடைமழை பெய்யும், மேகங்களால் சூரியன் சூழப்படும். இதனால் சூரியன் அவ்வப்போது வலுவிழப்பதால் நீச்சமடைகின்றார். அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் ஐப்பசியில் சூரியன் கதிர்களை மேகங்கள் மறைக்கும். எனவே துலாத்தில் சூரியன் இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல. ஆனால் அக்டோபர் 19 தேதியே சூரியனுடன் துலாத்திற்குரிய கிரகமான சுக்கிரன் மாற இருப்பதால் அது நீச்சபங்க ராஜயோகமாக மாறிவிடும். மேலும் அக்டோபர் 23 தேதி துலாத்திற்கு புதனும் மாறுகின்றார். இதனால் புத ஆதித்ய யோகமும் உண்டாகும். மேலும் புரட்டாசி மாதம் 17 தேதி செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது 4/10/2022 அன்று சரஸ்வதி பூஜை வருகின்றது. இந்த நாளை ஆயுத பூஜை என்று அழைக்கின்றோம். அன்று காலையில் வழிபடுபவர்கள் 8 முதல் 9 மணிக்குள் வழிபாடு செய்ய வேண்டும், அல்லது இரவு 7:30 மேல் 9 மணிக்குள் வழிபாடு செய்யலாம். மேலும் புரட்டாசி மாதம் 18 தேதி 5/10/2022 புதன்கிழமை விஜயதசமி வருகின்றது. அன்றைய தினம் செய்யும் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். புது முயற்சி செய்வதற்கும், குழந்தைகளுக்கு அட்சராபியாசம் செய்யவும், தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் ஈடுபடவும் உகந்த தினம். அதிகாலை 6 முதல் 7 வரையிலும் இந்த வழிபாட்டை செய்ய உகந்த நேரம். அதேபோல் காலை 9:15 முதல் 10:15 வரையான நல்ல நேரத்திலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். மேலும் இந்த அக்டோபர் மாதம் 24 தேதி திங்கட்கிழமை ஐப்பசி 27 தேதி ஹஸ்தம் நட்சத்திரம் கூடிய நாளில் தீபாவளி பண்டிகை வருகின்றது. தீபாவளி என்பது தீபம் பிளஸ் ஆவலி. தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்றால் வரிசை. வீட்டில் வரிசையாக விளக்கை ஏற்றி நம் வீட்டில் உள்ள இருட்டை நீக்கவே இந்த தீபாவளி கொண்டாடப்படுகின்றது. வீட்டில் உள்ள இருட்டை மட்டுமல்ல, மனிதர்களின் உள்ளத்தில் படிந்துள்ள கோபம், அகங்காரம், பொறாமை, துரோகம், வஞ்சம், இது போன்ற தீய எண்ணங்களின் இருட்டையும் எரித்துவிட வேண்டும் என்பதே இந்த தீபாவளி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மேலும் இந்த அக்டோபர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால், அக்டோபர் 3 தேதி புத பகவான் கன்னி ராசியில் வக்ர நிவர்த்தியாகின்றார். அக்டோபர் 9 தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறுகின்றார். அக்டோபர் 17 தேதி சூரியன் துலாம் ராசிக்கு மாறுகின்றார். அக்டோபர் 23 தேதி புதனும் துலாம் ராசிக்கு மாறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது காதலிப்பவர்களுக்கு உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. எனவே உங்கள் காதல் விஷயங்களில் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மறுபுறம் குடும்ப உறுப்பினர்களுடன் சில சிறிய பிரச்சனைகள் தோன்றினாலும் அவை கடுமையான தீங்கு விளைவிக்க வாய்ப்பில்லை. நிதிநிலையை பொறுத்தவரையில் உங்களின் பொருளாதார நிலை இனிமையாகவும் நம்பிக்கையூட்டுவதாகவும் உள்ளது. நீங்கள் இப்பொழுது வீட்டை பழுது பார்த்தல், பெயிண்டிங் போன்றவற்றுக்கு செலவிடலாம். இருந்தாலும் மற்றவர்களுக்கு கடன் வழங்குவதில் கவனமாக இருங்கள். முடிந்தால் இப்பொழுது கடனுக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். வேலையை பொறுத்தவரையில் அரசு மற்றும் பொதுத்துறைகளில் பணிபுரிபவர்கள் உங்கள் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மறுபுறம் கருவூலம் அல்லது வங்கித் துறையில் பணிபுரிபவர்கள் இடமாற்றம் பெறுவீர்கள். மேலும் தனியார் துறை ஊழியர்கள் உயர் பதவிகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இது தவிர வெளிநாட்டில் வேலை தேடுபவர்கள் அங்கே பொருத்தமான வேலைகளையும் பெறலாம். ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் ஈடுபடுபவர்கள் பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல நேரிடலாம். எனவே இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் வணிகர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்ட முடியும். தனியார் துறையில் பணிபுரியும் மிதுனராசிக்காரர்கள் அதிக வேலைப்பளுவை சுமக்க நேரிடலாம். இதனால் உங்கள் குடும்பத்திற்காக அதிக நேரம் செலவிடுவதை தடுக்கலாம். மேலும் இது குடும்பத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தும். இருந்தாலும் மென்பொருள் துறையில் பணிபுரிபவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதம் வந்து போகும். தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம் மற்றும் அஜீரண கோளாறு போன்ற சில உடல் உபாதைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம். இருந்தாலும் உபாதைகள் குறுகிய காலமே இருக்கும். உங்களில் சிலர் தலைவலி, காய்ச்சல், சளி அல்லது அஜீரணம் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள்.
இவர்கள் இருந்தாலும் ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளல் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை வயிறு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்க உதவும். மிதுன ராசி பள்ளி மாணவர்கள் உங்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் மற்றும் மறக்க முடியாத சாதனைகளுடன் கூட நீங்கள் வெளிவருவீர்கள். அதே போல் உயர்கல்வி மாணவர்களும் உங்கள் படிப்புகளில் பிரகாசிப்பீர்கள். மறுபுறம் ஆராய்ச்சி மாணவர்கள் உங்கள் கல்வி நோக்கங்களுக்காக நிதி உதவி மூலம் வெளிநாட்டில் படிப்பதற்கான நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளை எழுதுபவர்கள் தன்னம்பிக்கையுடன் சவாலை அணுகி நம்பகத்தன்மையுடன் தேர்ச்சி பெறுவீர்கள். இந்த மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மனவரவு இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும். உங்களது பொருள்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டும். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும். பணவரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தினர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை தேவை. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம். அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. விபரீத ஆசைகள் ஏற்படலாம். பெண்களுக்கு பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் நீங்கள் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவை. அரசியல் துறையினருக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். எதையும் சமாளிக்கும் திறமை ஏற்படும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடம் நன்கு பழகி அவர்கள் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை. சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரிக்கும். பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்கள் நட்பு உண்டாகும். வாகனம் மூலம் லாபம் வரும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். பல விதத்திலும் புகழ் கூடும். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். பணியாளர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். மேல் அதிகாரிகள் உதவி கிடைக்கும். சக ஊழியர் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும். நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். மனோபலம் கூடும். பெண்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள். அவர்களால் உதவியும் கிடைக்கும். எதிலும் எச்சரிக்கை தேவை. பயணம் செல்ல வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு பணவரவு மனமகிழ்ச்சியை தரும். அரசியல் துறையினருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். முன்னேற வேண்டும் என்று பாடுபடுவீர்கள். இந்த மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும். பணவரவு இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனம் கிடைக்கும். திடீர் கோபம் ஏற்படும். வீண் செலவு இருக்கும். பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் மெத்தனப்போக்கு காணப்படும். வாடிக்கையாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசாமல் சாந்தமாக உரையாடுவது வியாபார விருத்திக்கு வழி செய்யும். பணவரவு திருப்தியாக இருக்கும். செலவும் கூடும். பணியாளர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். சக ஊழியர்களுடன் கடுமையாக பேசாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தினர்களின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டும். மிகவும் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மை தரும். கணவன் மனைவிக்குள் திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு மற்றவர்கள் செயல்களால் திடீர் கோபம் உண்டாகலாம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வீண் செலவை குறைப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். அரசியல் துறையினருக்கு கடன் பிரச்சனை குறையும். நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் காணப்பட்ட மெத்தன போக்கு நீங்கி சுறுசுறுப்பாக பாடங்களை படிப்பீர்கள். முடிந்தவரை இந்த மாதம் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள். சனிக்கிழமைகளில் சிவன் விஷ்ணு கோவிலுக்கு சென்று வர முயற்சி செய்யுங்கள். தினமும் காலையில் அனுமன் சாலிசா கேளுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி நிதிநிலையில் நல்ல முன்னேற்றத்தை காணுங்கள். தியானம் மற்றும் கடவுள் வழிபாடு செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். ஏழை பெண்களுக்கு திருமண உதவி செய்து வாருங்கள். இந்த அக்டோபர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.